அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் பரகாத்துஹு தினமும் ஒரு தெளிவு அனாதைகளை அரவணைப்பவருக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்னென்ன என்பது பற்றி திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக ஒருவர் அனாதைகளை அரவணைத்தால் அவர் அடையக்கூடிய உயர்வு என்ன என்பது பற்றி புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஆறாயிரத்து ஐந்தாவது எண்ணில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பேசும் பொழுது யார் அனாதைகளை அரவணைக்கின்றாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்போம் என்று கூறுகிறார்கள் நெருக்கமாக இருப்போம் என்பதை விளக்கும் விதமாக தன்னுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்து காட்டுகிறார்கள் அன்பானவர்களே ஒருவர் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதுவும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் செய்ய வேண்டியது தன்னால் இயன்ற வரை அநாதைகளை அரவணைக்க வேண்டும் தன்னுடைய உடல் உடைப்பால் தன்னுடைய நேரத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தால் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு அனாதைகள் விஷயத்தில் உபகார சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சுப செய்திக்கு நாமும் சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம் என்பதில் சந்தேகமில்லை அனில் அஸ்லாம் வரகாத்து